உங்களுடைய பண்ணையில ஒரு முதல் கன்று ஈன்றக்கூடிய கிடேரி மாடானது கன்று போட்டது நான்கு நாட்கள் படுத்தே இருந்தது நாங்க கால்சியம் குளுக்கோஸ்லாம் ஏத்தி பார்த்தோம் மாடு மாடானது இறந்துடுச்சு கால்சியம் குளுக்கோஸ் ஏத்தியும் மாடு எழுந்திருக்கில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாடானது நாங்க இழந்துட்டோம் சரி அதற்கு தீர்வு என்ன அது ஏன் ஏற்படுது அதற்கு என்ன மருத்துவம் பண்ணலாம் அப்படின்னு நாங்க விரிவா பொழுதுதான் கால்நடை மருத்துவர் ஒருவருடைய ஆலோசனை எங்களுக்கு கிடைச்சது அதுதான் இந்த வீடியோவிலையும் நாம பார்க்க போறோம் கன்று ஈன்றக்கூடிய மாடுகளில் இரு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று கால்சியம் பற்றாக்குறை இரண்டு கன்று போட்ட மாடு எழுந்து நிற்காமல் போதல் சில நாட்கள் கழித்து இறந்து விடுதல் இதுல கால்சியம் பற்றாக்குறையானது ஏற்கனவே கன்று ஈன்ற மாடுகளுக்குத்தான் அதிகம் ஏற்படும் அதாவது இரண்டாவது கன்று மூன்றாவது தான் ஏற்படும் கிடேரி கன்றுகள் அதாவது முதல் கன்று ஈன்றக்கூடிய கிடேரி கன்றுகளுக்கு இந்த கால்சியம் பற்றாக்குறையானது அரிதாகவே ஏற்படும் இந்த கால்சியம் பற்றாக்குறைய கால்நடை மருத்துவரை கொண்டு கால்சியம் குளுக்கோஸ் ஏற்றுவதன் மூலமாக நாம் குணப்படுத்தி விடலாம் இரண்டாவது வகையான எழுந்து நிற்காமல் போதல் இறந்து போதல் இதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கன்று ஈன்றும் பொழுது கன்றானது பெரிதாக இருந்தால் அது வெளிவரும் பொழுது மாட்டினுடைய இடுப்பெலும்பு விரிவடையும் உள்ளுக்குள்ளேயே தசை நார்கள் கிழியும் இரத்த நாளங்கள் நரம்புகள் நசுங்கும் இதனால் மாடு எழுந்து நிற்காமல் போகும் இரண்டு மூன்று நாட்கள் படுத்தே இருக்கும் அதனால் உணவு உட்கொள்வது குறையும் காய்ச்சல் அதிகரிக்கும் நான்கு ஐந்து நாட்களில் இறந்துவிடும் இதற்கு என்ன தீர்வு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இது எளிய ஒரு நாட்டு தான் வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் இந்த மருத்துவத்திற்கு நமக்கு தேவைப்படுவது இரண்டு கிலோ அளவு பிரண்டையை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்துக்கொள்ள வேண்டும் அரை கிலோ அளவு கருவேலம் பட்டையை எடுத்து நன்கு மாவாக தூளாக்கி வைத்து கொள்ள வேண்டும் ஐந்து முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டுக்கோழி முட்டைகளாக இருந்தால் இன்னும் சிறந்தது இந்த முட்டையின் வெள்ளை கருவை மட்டும்தான் நாம் உபயோகிக்க போகிறோம் அரை கிலோ கேழ்வரகு மாவை நாம் எடுத்துக்கணும் மேலும் புற்றுமண் ஐந்து கிலோ புற்று மண்ணையும் எடுத்துக்கணும் புற்றுமண்ணை நன்கு தூளாக்கி வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் ஐந்து லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்கு ஆவி பறக்கும் வரை கொதிக்கும் வரை வைக்க வேண்டும் அதில் நாம அரைத்து கூழாக்கப்பட்ட பிரண்டையும் அதற்குள் போடணும் பிறகு கருவேலம்பட்டையை அரைத்து அந்த பிரண்டை கலவையிலேயே கருவேலம்பட்டை கரைசலையும் ஊற்ற வேண்டும் அரை கிலோ கேழ்வரகு மாவையும் அதில் கொட்டி கட்டி பிடிக்காமல் கிண்டி விட வேண்டும் தூளாக்கப்பட்ட புற்று மண்ணையும் அதனுள் கொட்டி நன்கு கிண்டிவிட வேண்டும் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் முறை கிண்ட வேண்டும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு நன்கு கொதித்த இந்த கலவையானது பாகு வடிவத்திற்கு வந்துவிடும் அப்பொழுது முட்டையின் மஞ்சள் கருவை நீக்கிய வெள்ளை கருவை மட்டும் அந்த கலவையில் ஊற்றி நன்கு கிளறிவிட வேண்டும் தயார் செய்யப்பட்ட கலவை நன்கு ஆறியவுடன் மாட்டினுடைய இடுப்பெலும்பு பகுதிகளில் கால் முழுவதுமாக திட்டுத்திட்டாக இல்லாமல் முழுவதும் தேய்த்துவிட வேண்டும் இவ்வாறு தினமும் செய்வதன் மூலம் மூன்று நாட்களில் மாடானது எழுந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதனால் மாட்டினுடைய இறப்பு என்பதை நாம் தடுத்து பெரிதளவு பொருட்செலவையும் மன உளைச்சலும் அடைவதை நாம் தவிர்க்கலாம் இது பத்தாண்டு கால ஆராய்ச்சியில் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் வல்லுநர்களால் கண்டறியப்பட்ட மருத்துவம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்